ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2016 குரூப் 4 எக்ஸாமோட க்வெஷ்சன் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ எங்கள் சேனலில் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு இப்போ வர 2019 குரூப் 4க்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் அனாலிசிஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்ஸ் தனித்தனியாக, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே தனித்தனியாக வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2016 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட க்வெஷ்சன் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான். ஆப்டிடியூட் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் க்வெஷ்சன்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கலாம். So first question, match the underlined words in column A with parts of speech in column B and select the correct answer. So column A la some statements kuduthirukanga, adoda parts of speech kuduthirukanga, adu enna nu vandu kandupidikkanum. So first vandu pathinga na walks, he walks quickly. So walk abingiradha enna na inge verb da. So that walks vandu verb. Reena taught him Hindi. So Reena ngiradhu oru peru. So pera kurikkiradhu ellame vandu enna namakku theriyum, adu oru noun. இல்லைன்னா வேற எப்படி சொல்லலாம்னா அது சப்ஜெக்ட். அடுத்து ராணி ஏட் ஐஸ்கிரீம். ஸோ ராணி ஏட் அதுலேயே வந்து அந்த வேர்ட் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஈவன் தென் என்ன சாப்பிட்டாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து ஆப்ஜெக்ட். ராதா இஸ் அ டாக்டர். ஸோ ராதாவோட ப்ரொஃபஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனை ஸ்பெசிஃபை பண்ணி வர்றது தான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே மேட்ச் பண்ணணும். ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன்னா ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், சூஸ் கரெக்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன்லேருந்து ப்ரிப்போசிஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ டேஷ் த கபோர்ட் வெரி டேஷ் த வால் தேர் இஸ் அ நேரோ கேப் டேஷ் விச் எ ஃபியூ சார்ட்ஸ் ஹவ் பீன் கெப்ட். ஸோ டேஷ் த கபோர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கபோர்ட் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ பக்கத்தில்ங்கும்போது இங்கே வந்து எந்தெந்த வேர்ட்ஸ் வரும், இன்ட்டுங்கிறது வராது கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக ஏ ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடலாம், இங்கேயும் இன்ட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியர் த கபோர்ட் அப்படின்னாலும் வெரி பிஹைண்ட் த வால் அப்படின்னு வராது. ஏன்னா வெரி நியர் அந்த மாதிரி வந்தால் கூட ஓகே. ஸோ டி ஆப்ஷன் ரிஜெக்டட். ஸோ பி ஆப்ஷனில் இருக்கிறத வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். பிஹைண்ட் த கபோர்ட் வெரி டேஷ் த வால், வெரி நியர் த வால் தேர் இஸ் அ நேரோ கேப் டேஷ் விச் எ ஃபியூ சார்ட்ஸ் ஹவ் பீன் கட் இன் டு விச் அ ஃபியூ சார்ட்ஸ் ஹவ் பீன் கட். ஸோ நமக்கு பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக வருது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி தெரியும். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஹேட் பீன் சிங்கிங் வெல். ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸுங்கிறது ஒரு பார்ட்டு, சப்ஜெக்ட். ஹேட் பீன் சிங்கிங்னு இருக்குது. ஸோ இது வந்து வேர்ப் பார்ட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து வெல். ஸோ வெல்லுங்கிறது வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம்னா, வெல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த எப்படி பாடியிருக்காங்கிறத மிகைப்படுத்தி காட்டுறது. ஸோ இது வந்து அர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ சி ஆப்ஷன், எஸ்விஏ பேட்டர்ன் தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் பின்னாடி வர்றது வந்து ஆப்ஜெக்டா இல்லை காம்ப்ளிமெண்ட்டா, அந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் சென்டென்ஸ் பேட்டர்னை. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் சூட்ஸ் த கிவன் சென்டென்ஸ். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னா என்னென்னா அந்த வேர்டில் ஒரு எக்ஸாக்ட் மீனிங் கிடச்சிரும். ஸோ அதில் அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ டேஷ் யுவர் பேட் ஹேபிட்ஸ். ஸோ பேட் ஹேபிட்ஸை விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ விட்டுருங்கன்னா கெட் பேக்னா திருப்பி வாங்கிக்கோங்கன்னு அர்த்தம். ஸோ இது வராது. கிவ்இன்னா அதை கொடுங்கன்னு அர்த்தம், அதுவும் வராது. கெட் ஆனும் கண்டிப்பாக வராது. பட் நமக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் வந்து கிவ் அப். ஏன்னா கிவ் அப்னா என்ன அர்த்தம்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பேட் ஹேபிட்ஸை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃப்ரேசல் வேர்ப் வரும்னா கிவ் அப் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ இன்கரெக்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எது வந்து தப்புன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள்ஸ் ஆர் நாட் ஸோ ஸ்வீட் ஆஸ் மேங்கோஸ். ஸோ இது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வருது. ஸோ ஆப்பிள்ஸ் வந்து நாட் ஸோ ஸ்வீட் ஆஸ் மேங்கோஸ்னால் இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து கரெக்ட் தான், இதில் எந்த தப்பும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. மேங்கோஸ் ஆர் ஸ்வீட்டர் தேன் ஆப்பிள்ஸ். ஸோ இங்கே வந்து கம்பேரிசன் இருக்குது, ஸ்வீட்டருங்கிற அப்ஜெக்டிவ் வந்துருக்கு. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ். ஸோ இதுலேயும் வந்து எந்த தப்பும் இல்லை. ஆனால் தேர்ட் ஒன் பாருங்க, ஜாப்பனீஸ் ஆர் த இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள் இன் த வேர்ல்டு. இதில் வந்து என்ன தப்புன்னா த இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள். ஸோ இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள் அப்படிங்கிறது வந்து தப்பான ஃபார்ம் ஆஃப் அப்ஜெக்டிவ். ஸோ இது வந்து எப்படி வந்துருக்குன்னா பெஸ்ட் இண்டஸ்ட்ரியர் பீப்புள் அந்த மாதிரி வந்திருக்கணும். பட் இண்டஸ்ட்ரியஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து அப்ஜெக்டிவோட ஃபார்ம் வந்து தப்பு.
ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தா கோல்டு இஸ் காஸ்ட்லியர் தேன் சில்வர். ஸோ இதுலேயும் எந்த தப்பும் இல்லை. ஸோ இது நமக்கு இங்கே இன்கரெக்டாக இருக்கிறது எதுனா இந்த சி ஆப்ஷன் தான். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பைசைக்கிள் இஸ் டிஃபெக்டிவ். ஸோ ஒன் ஆஃப் த பைசைக்கிள் வந்து டிஃபெக்டிவாக இருக்கு. ஒன் ஆஃப் த பைசைக்கிள்ஸ் இஸ் டிஃபெக்டிவ். ஒன் ஆஃப் த பைசைக்கிள் ஆர் டிஃபெக்டிவ். ஸோ ஒரு பைசைக்கிள் சொல்லிட்டாங்க, ஆனால் ஆறுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ இது வராது. ஒன் ஆஃப் த பைசைக்கிள்ஸ் வேர் டிஃபெக்டிவ், வேரும் வராது. ஒன் ஆஃப் த பைசைக்கிள், ஸோ பைசைக்கிள்ஸ் நிறைய இருக்கு, அதில் ஒன்று தான் டிஃபெக்டிவ். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது இங்கே சிங்குலரில் வந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக தப்பு. ஏன்னா இந்த குரூப் ஆஃப் பைசைக்கிள்ஸ்ல ஒன்று தான் சொல்கிறோம். ஸோ பைசைக்கிள்ஸ் அப்படின்னு வரணும், அதுதான் கரெக்டு. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்வெஷ்சன் டேக். ஸோ க்வெஷ்சன் டேக் அப்படிங்கிறது என்னன்னா வேர்பை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு வேர்பில் வந்து ஷீ கோஸ் டு ஸ்கூல். ஸோ கோங்கிறது வேர்பு, வேர்பு கூட எஸ் வந்திருக்குனால எப்பவுமே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா டேக் எப்பவுமே டஸ் தான் வரும். அண்ட் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஷி கோஸ் டு ஸ்கூல் பை வேன். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கனால நமக்கு வர டேக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் டஸ் இன்டு சி தான். டஸ் சி கூட வராது, ஏன்னா நெகட்டிவ்ல தான் டேக் வரும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் ராங். ஸோ டேட் பாலிஷ்ட் ஹி ஷூஸ் எஸ்டர்டே, சுபாஷ் ஹாஸ் கட் த வெஜிடபிள்ஸ் ஜஸ்ட் நவ், த போலீஸ் ஹாவ் கேட்ச் த மோட்டரிஸ்ட் ஃபார் ஸ்பீடிங், த ரைட் ஃப்ரூட் ஹாஸ் ஃபாலன் ஃப்ரம் த ட்ரீ. ஸோ இதில் வந்து எது தப்புன்னு கேட்குறாங்க. டேட் பாலிஷ் ஹிஸ் ஷூஸ் கரெக்டு, கட் த வெஜிடபிள்ஸ் ஜஸ்ட் நவ் இதுவும் கரெக்ட் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா த போலீஸ் ஹாவ் கேட்ச் த மோட்டரிஸ்ட் ஃபார் ஸ்பீடிங் இல்லை, ஹாவ் கேட்ச்டுன்னு வரணும். ஏன்னா வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ வந்து பாஸ்ட் டென்ஸில் வரணும். ஸோ இந்த இடத்துல இடி வந்தால் தான் இந்த சென்டென்ஸ் கரெக்டு. த ரைட் ஃப்ரூட் ஹாஸ் ஃபாலன் ஃப்ரம் த ட்ரீ இது கூட கரெக்ட் தான். ஸோ இங்கே வந்து எது ராங்காக இருக்குது அப்படின்னா த போலீஸ் ஹாவ் கேட்ச் த மோட்டரிஸ்ட். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரைட்டான ஆன்சர். சூஸ் த சினானிம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். ஸோ சினானிம்ங்கிறது மீனிங். ஸோ கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னல் ஹேபிட்ஸோடு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நமக்கு டைரெக்டாகவே ட்ரெடிஷ்னல்ங்கிற வேர்டு இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் பொசஸிவ் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ பொசஸிவ் அப்ஜெக்டிவ்ஸ்னால் அப்ஜெக்டிவ்ஸ்லேயே இது ஒரு டைப்பு. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா ஹூஸ் அப்படிங்கிற க்வெஸ்டினுக்கு எது ஆன்சர் பண்ணுதோ அதுதான் வந்து பொசஸிவ் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொசஸிவ் அப்ஜெக்டிவ்ஸ்னால் ஹூஸ் அப்படிங்கிற க்வெஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது வந்து மேட்ச் பண்ணணும். லைக் எந்த சென்டென்ஸ்க்கு எது வந்து கரெக்டாக வருதுன்னு. த க்ரீம் கேக் இஸ் கேக் பற்றி ஸோ சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எது வந்து இதாக வரும் எக்ஸாக்டாக வரும்னா த நியூ ஸ்வீட்ஸ் ஆர், இது எல்லாமே படிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நியூ வெயிட்டர்ஸ் ஆர் இட் இஸ் கெட்டிங். ஸோ இட் இஸ் கெட்டிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ஹார்டர் அண்ட் ஹார்டர் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வருது. த நியூ வெயிட்டர்ஸ் ஆர், வெயிட்டர்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ பெட்டர் அப்படிங்கிறது தான் வரும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து சாரி, க்ரீம் கேக்ஸ் இட் இஸ் கெட்டிங் ஹார்டர் அண்ட் ஹார்டர், நியூ வெயிட்டர்ஸ் ஆர் பெட்டர், க்ரீம் கேக் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், நியூ ஸ்வீட்ஸ் ஆர் ஸோ காஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி எந்த சென்டென்ஸ்க்கு எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி போடணும். ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெரண்ட், ஜெரண்ட் கேட்குறாங்க. ஸோ ஜெரண்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, வேர்பில் ஐஎன்ஜி வரது தான் ஜெரண்ட். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஒன்ல சுஜாதா இஸ் வெல்த்தி அது வராது, சேட் ஆன் த ஃப்ளோர் வராது. பட் இங்கே பாருங்கள் ரைட்டிங்னு இருக்குது, அதாவது வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வருதுனாலே அதுக்கு பேர் ஜெரண்டுன்னு அர்த்தம். இது எப்பயுமே ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ரைமிங் ஸ்கீம் கேட்குறாங்க. இஃப் யூ கான் பி அ ஹைவே ஜஸ்ட் பி அ ட்ரெயில். ஸோ ட்ரெயில் இங்கே இருக்குது. இஃப் இட் இஸ் நாட் தேர், இப்போ இதில் வந்து ஸ்டார்னு முடிஞ்சிருக்கு. இப்போ தேர்ட் லைனில் பார்த்தா எகெயின் ஃபெயில்னு முடிஞ்சிருக்கு. பட் இன்னொன்று வந்து என்னென்னா செகண்ட் லைன் பாருங்கள் ஸ்டார், த ஃபோர்த் லைன் ஆர். ஸோ நமக்கு வந்து விட்டு விட்டு தான் இந்த இது ரைமிங் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி வரும்னா ஏபி ஏபி. இதே இந்த ஃபெயில் இங்கே வந்துருந்துச்சுன்னா ஏஏ அப்படின்னு வந்திருக்கும். பட் நமக்கு தேர்டு லைனில் தான் இது ரைமிங்காக வந்திருக்கு, இது செகண்ட் அண்ட் ஃபோர்த் ரைமிங்காக வந்திருக்கு. ஸோ அதனால ஏபி ஏபி, பி ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து த ஜெயின்ஸ் ஃபைனல் ஜேர்னி வாஸ் டு பேரடைஸ். ஸோ இது ரொம்ப ரிப்பீட்டட் கேட்குற க்வெஸ்சன். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஷெல்ஃபிஷ் ஜெயின் ஸ்டோரியில் ஜெயினோட ஃபைனல் ஜேர்னி வந்து பேரடைஸ்க்கு.
நெக்ஸ்ட் வந்து டு மை இமீடியட் ரைட் த நந்தபால் கிளேஷியர் ஸ்லோப்ஸ் டவுன் ஷார்ப்லி. ஸோ இதில் வந்து இந்த மினாசிங் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் கேட்குறாங்க. ஸோ மினாசிங் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, அதுக்கு மீனிங் வந்து த்ரெட்டனிங். ஸோ த்ரெட்டனிங் இருந்தால் கோல்ட் அண்ட் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, மினாசிங்னா த்ரெட்டனிங். நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் வேர்ட்ஸ் மேட்சிங். ஸோ இது ரொம்ப சிம்பிள், நமக்கே வந்து பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிப்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். டஸ்ட்பின்னா கார்பேஜ் கேன், ஜாம் ஜெல்லி ஃபெல்லோ கை. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர் ஆல் த டே வி டிரைவ் த வீல்ஸ் ஆஃப் அயன் இன் த ஃபேக்ட்ரிஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் இன் திஸ். இது வந்து எந்த போயம்னு கேட்குறாங்க. ஸோ வீல்ஸ் ஆஃப் அயம்லாம் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைங்களோட பேச்சு. ஸோ இது வந்து எந்த போயம்ல வரும்னா க்ரே ஆஃப் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வந்து விச் இஸ் நாட் அ போயம். ஸோ எது வந்து போயம் இல்லை, நோ மென் ஆர் ஃபாரின் போயம் தான், டைகர் இன் த ஜூ போயம் தான், கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸும் போயம் தான். ஸோ இந்த பவர் ஆஃப் லாஃப்டர்ங்கிறது ஒரு ப்ரோஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் லுக் டவுன் நோ ஐ வில் நாட் வித் தி ஸ்பீட் ஆஃப் விங்ஸ் ஐ ஹேஸ்டன் பாஸ். ஸோ இது வந்து எதில் வரும்னா இந்த மைக்ரண்ட் பேர்ட்ஸ்லாம் இந்த பேர்ட்ஸ் பேசுகிற மாதிரி ஸ்பீட் ஆஃப் விங்ஸ்னு வருது இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு க்ளூ வேர்டு. ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் விங்ஸுங்கிறத வச்சே நம்ம இது ஒரு பேர்டு சொல்லுதுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த பேர்டு வந்து நான் எந்த போயம்னா நமக்கு மைக்ரண்ட் பேர்டு. ஸோ இதை எழுதுனது யாருன்னா ஃபமீதா வை பஷீர். நெக்ஸ்ட் த போயம் லாஃப் அண்ட் பீமெரி இஸ் ரிட்டன் பை ஜான் மார்ஷ்ஃபீல்டு. ஸோ இது வந்து ஆத்தர் பற்றி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, லாஃப் அண்ட் பீமெரி எழுதுனது ஜான் மார்ஷ்ஃபீல்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து தீம் அப்சர்வ்ட் இன் ஸ்டோரி மார்க் ஆஃப் விஷ்ணு. ஸோ மார்க் ஆஃப் விஷ்ணு ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ் பற்றியே பேசியிருப்பாங்க. ஸோ ரிடன்ஸ் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன் இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ போயம். ஸோ எது போயம்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து ப்ரோஸ், ஜியா டெல்ஸ் ஹர் டேலும் ப்ரோஸ் தான். ஸோ டூ இந்தியா மை நேட்டிவ் லேண்ட் இந்த போயம். ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஆத்தர்ஸ் அண்ட் போயம் கூட மேட்ச் பண்ணும். ஸோ தாமஸ் ஹார்டினா ஹார்டுன்னு இருக்குது. ஸோ ஹார்டுனாலே ஜென்ரலாக யார் ஹார்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க, மேன். ஸோ மேன் ஹீ கில்டு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து எதோட ஆத்தர்னா நமக்கு தெரியும், சில்ட்ரன்ஸ். அதாவது நெக்ஸ்ட் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து க்ரை ஆஃப் சில்ட்ரன். டிஹெச் லாரன்ஸ்னா லான் அப்படின்னு இருக்குது. ஸோ லான்லாம் பியானோ வாசிக்கலாம். ஸோ பியானோ. கமலா சுரேயா வந்து கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஏ நோட் ஃப்ரம் அ சிங்கிள் பிளேஸ் ஸ்லெண்டர் டிங்க்லிங். ஸோ இந்த ஸ்லெண்டர் டிங்க்லிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது எந்த போயமில் வரும் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், கோயிங் ஃபார் வாட்டர். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் இன் த ஃபாலோயிங் போய்டிக் லைன். இந்த வேர்ல்ட்ஸ் ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில். ஸோ இது ரொம்ப ஈஸி, வேர்ல்டையே வந்து பேட்டில் ஃபீல்டு மாதிரி நினச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரி கற்பனை பண்ணியிருக்காங்களே தவிர இங்கே லைக் ஆஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரல. ஸோ இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். ஸோ முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், லைக் ஆஸ் அந்த மாதிரி டைரக்ட் கம்பேரிசனாக இருந்தால் ஸ்மைலி தான் ஆன்சர் வரும். பட் இங்கே அப்படி ஒரு கம்பேரிசன் இருக்குது, பட் அந்த வேர்ட்ஸ் இல்லை. ஸோ மெட்டஃபர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வால்ட் விட்மேன் ரோட் த போயம் ஓ கேப்டன் மை கேப்டன் அஸ் அ டிட்ஜ் ஆஃப் த டெத் ஆஃப் அப்ரஹாம் லிங்கன். ஸோ இந்த அப்ரஹாம் லிங்கன் இறந்ததுக்காக தான் அவர் எழுதினாரு. இந்த கொஸ்டின் வேற மாதிரி எப்படி கேட்கலன்னா என்ன டைப் ஆஃப் இதுக்காக எழுதினார் அப்படின்னா இந்த டிட்ஜ். ஸோ இந்த வேர்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஓ கேப்டன் மை கேப்டன்னாலே யாருக்காக எழுதினாங்கன்னா அப்ரஹாம் லிங்கன். ஸோ அப்ரஹாம் லிங்கன் அண்ட் இதோட ரைட்டர் வந்து வால்ட் விட்மேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் விச் போயம் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ் அக்கர். ஸோ இது எந்த போயமில் வரும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் யூ ஓ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட். ஸோ இது வந்து இந்த போயம்ஸ் எல்லாம் வந்து இதில் எல்லாமே கண்டிப்பாக இந்த இது வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து நாய்ஸ்லெஸ் பேஷன்ஸ் ஸ்பைடர். ஏன்னா இது பேர்ட்ஸ் பற்றி, வாட்டர் பற்றி, இதில் பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறத பற்றி. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் வந்து நாய்ஸ்லெஸ் பேஷன்ஸ் ஸ்பைடர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ட்ராமா. ஸோ நமக்கு தெரியும் இந்த ஃபார்மர் இதெல்லாமே வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ். பட் ஒரு ட்ராமா ஃபார்மில் வரது வந்து எதுனா இந்த மர்ச்சன்ட் ஆஃப் வினைஸ் தான். நெக்ஸ்ட் மைக்ரண்ட் பேர்ட் பாயிண்ட் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கூட தான் அந்த பேர்ட்ஸ் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் இஸ் நாட் அ போயம். ஸோ எது வந்து போயம் இல்லை அப்படின்னா டூ லேண்ட் ஆஃப் ஸ்னோங்கிறது ஒரு ப்ரோஸ், மற்றது எல்லாமே போயம். ஸோ வந்து டூ லேண்ட் ஆஃப் ஸ்னோ தான் வந்து நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சேம் டைப் ஆஃப் க்வெஸ்சன் தான், எது வந்து ப்ரோஸ் இல்லைன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து ப்ரோஸ் தான். ஸ்னேக் அப்படிங்கிறது ஒரு போயம். ஸோ அதனால இங்கே ஸ்னேக் தான் ஆன்சர்.
Next, which of the following literary works exhibits the theme of optimism? So, optimism பத்தி சொல்ற poem வந்து ஒண்ணே ஒன்னு தான். So, optimism பத்தி சொல்றது ஒரே poem, அது வந்து Laugh and Be Merry தான். So, next question, short stories and அதுல வர characters ஓட match பண்ண சொல்லிருக்காங்க. So, necklace ல வந்து யார் வரானா நமக்கு தெரியும், Matilda. Lottery ticket ல Masha. Lost Leaf, Beckram and two friends, Morissot. So, அந்த police officer. So, இதுதான் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் அதில் வர கேரக்டர்ஸில் இருந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. நேஷ்னாலிட்டி ஆஃப் த போய்ட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்டின் உண்டு. ஸோ இந்த இதில் கேட்டிருக்க க்வெஸ்டின் வந்து என்னென்னா, லாட்ரி டிக்கெட்டோட ஆத்தர் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட், ஆட்டோ பயோகிராஃபி இஸ் நேம்டு விங்ஸ் ஆஃப் ஃபயர். ஸோ ரொம்ப ஃபேமஸ், நமக்கு தெரியும், அது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நெக்ஸ்ட், அதே மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் அதில் வர கேரக்டர்ஸ். ஸோ வெரா வந்து எதில் வருவாங்கன்னா, ஓப்பன் விண்டோ, ஜான்சி, லாஸ்ட் லீஃப், ஃபத்திக் சக்கரபதி, ஹாலிடே, கார்னிஷோகர். நமக்கு தெரியும் அந்த ஜெயிண்டோட பேர் ஷெல்ஃபிஸ் ஜெயிண்ட். ஸோ ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரிட்டன் பை ஆஸ்கர் வில்டு. ஸோ ஆஸ்கர் வில்டோடது காட் ஸ்னீசிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இது மாதிரி அந்த ஆத்தரோட வேறு ஷார்ட் ஸ்டோரிஸும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேஸ் இஸ் மேட்ச்டு கரெக்ட்லி. ஸோ மேன்லினஸ் வந்து டிஹெச் லாரன்ஸ், ஸோ அது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் வந்து பியானோ வந்து ருட்யார்ட் கிப்ளிங், கோயிங் ஃபார் வாட்டர் வில்லியம் பிளேக், பியூட்டிஃபுல் இன்சைட் பை பால் ஹோம்ஸ். ஸோ இது மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா மேன்லினஸ் வந்து ருட்யார்ட் கிப்ளிங், பியானோ வந்து டிஹெச் லாரன்ஸ், கோயிங் ஃபார் வாட்டர் ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஸோ இங்கே பியூட்டிஃபுல் இன்சைட்ங்கிறது பால் ஹோம்ஸ், இது மட்டும்தான் கரெக்டு. ஸோ இங்கே மேட்ச்டு கரெக்ட்லின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபோர் கார்ட்ஸ் அண்டர் காலம்பியா வித் ஸ்டேட்ஸ். ஓகே, ஃபோர் கார்ட்ஸ் அண்ட் அதோட ஸ்டேட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து கோலாட்டம் தான். ஸோ அது வந்து எங்கே எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ இதை வந்து தெரிஞ்சது மட்டும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதுலேருந்து கூட இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஹு குஜராத், தாந்தியா தாஸ், நெக்ஸ்ட் தமாஷாங்கிறது மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். எகெயின் இந்த க்வெஸ்சன் ரிப்பீட் ஆனால் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் கரெக்டாக. நெக்ஸ்ட், டோன்ட் குவிட் போயமோட ஆத்தர் கேட்குறாங்க. ஸோ எட்கர் ஏ கெஸ்ட். ஸோ இவர் தான் வந்து ஆத்தர். ஸோ ஃபைன் த சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் விச் இஸ் இன் ப்ராப்பர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா ஒரு விஷயத்தை வந்து இப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறது தான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். He told Sheila that if she were in the town the day before, he asked Rahim that when did I intended paying him back, exclaimed with joy that they have won the match. He asked me where I had interesting novel from. So idu ella vachi vandu nama vachi paakumbodhu, so ore ore idu mattum dhaan vandu ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஃபார்ம்ல இருக்கு. அதாவது ஒரு ஜாயான ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இங்கே ஆஸ்ட் அதெல்லாமே வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் க்வெஸ்சன் ஃபார்மில் வந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை தான் மாற்றிருக்காங்க. பட் இந்த தேர்ட் ஒன் மட்டும் பார்த்தீங்கன்னா தே ஹேட் ஒன் த மேட்ச், ஸோ எக்ஸ்பிளைன்ட் வித் ஜாய். ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல்ஸ்னால் நமக்கு தெரியும் ஏ அண்ட் தி. ஸோ இது வந்து அண்ட் எந்த இடத்துல வரும் அது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் உட்காக் ஃப்ளைஸ் ஃப்ரம் டேஷ் ஹிமாலயாஸ் டு டேஷ் நீல்கிரிஸ் வித்தவுட் த டேஷ் பாஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே உட்காக் எல்லாமே வந்து நம்ம சிங்குலர் அண்ட் ப்ளூரலாக ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக தே தான் வரும். அதே மாதிரி ஃப்ளைஸ் ஃப்ரம் ஹிமாலயாஸ், ஸோ ஏ அண்ட் ஹிமாலயாஸ்லாம் வராது. ஸோ இந்த இடத்துலையும் தே தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன் டு டேஷ் நீல்கிரிஸ். ஸோ நீல்கிரிஸ் ஒரு ப்ராப்பர் நவுன். ஸோ இங்கேயும் தே தான் வரும் வித்தவுட் அ பாஸ், ஏன்னா அண்ட் வரக்கு சான்ஸ் இல்லை, இங்கே வவ்வல் எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஏ தான் வரும். ஸோ இதுதான் வந்து டி ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து சம் சென்டென்ஸ் கொடுத்து அது என்ன டைப் ஆஃப் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா நமக்கு வாய்ஸும் இருக்குது, காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் வந்து நமக்கு ஈஸியானதாக பார்க்கலாம். இந்த புக் இஸ் வெரி ஸ்டீப் அண்ட் ஐ கேன் நாட் கிளைம்ப் இட். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ சி வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா ஒரு கம்பேரிசன், தோ ஹி இஸ் ஓல்டு ஹி வாக்ஸ் குயிக்லி, ஸோ இது கூட காம்ப்ளெக்ஸ் தான். ஐ லாஸ் மை பர்ஸ், ஸோ இது டைரக்டா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், எ புக் வாஸ் ரிட்டன் பை மீரா, ஸோ ஒரு மீரா எழுதுன பை மீரான்னு வந்திருக்கு, ஸோ இது பாசிவ் வாய்ஸ். ஸோ இப்படிதான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் கேட்குறாங்க, ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள், பை அங்கே வந்திருக்கவே வந்திருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், தே சிங் சாங், ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ் தான். நோட்டீஸ் வாஸ் சென்ட் பை மேனேஜர், ஸோ இது கண்டிப்பாக ஆக்டிவ் வாய்ஸ் இல்லை. யூ கேவ் ஹிம் யோர் பென், இது ஆக்டிவ் வாய்ஸ் தான். He has built a house in the native place. இது ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஸோ நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ். இது வந்து பை த மேனேஜர் வந்திருக்கனால இது பாசிவ் வாய்ஸ், ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ் பர்ஃபெக்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஹேட் வந்திருந்தாலே பாஸ் பர்ஃபெக்ட் தான். ஸோ இங்கே வந்து நமக்கு ஹேட் ஹேஸ் எல்லாம் வந்திருந்தாலே பர்ஃபெக்ட், பாஸ்ட்னு கொடுத்துருக்கனால ஹேடு தான் வந்திருக்கணும், வேற எதுலேயுமே அது இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், பிளெண்டிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஹேண்டி, ஸோ ஹேண்டி நமக்கு தெரியும், கேம், ஃபவுண்டைன், பென், கிலோ, கிராம், பாப் மியூசிக், ஸோ சி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஐடென்டிஃபை த ஜெரண்ட், ஸோ ஜெரண்டுனாலே நமக்கு ரொம்ப ஈஸி, வேர்பு கூட ஐஎன்ஜி வரதா ஜெரன். ஸோ இந்த எல்லா சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் கீப்பிங் லெஃப்ட் இஸ் சேஃப், ஸோ கீப்பிங்கிறது இங்கே வேர்பு, ஸோ அது கூட ஐஎன்ஜி வந்திருக்கனால ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன், ஸோ சிம்பிள்ங்கிறது என்னென்னா இந்த மாதிரி தட்டு வந்திருக்காது, ஆண்டு வந்திருக்காது, ஏன்னா இதெல்லாம் காம்பவுண்ட் சென்டென்ஸ், தட்டு வந்திருக்காது, ஸோ இதெல்லாம் ரிஜெக்டட். ஸோ இதில் வந்து சிம்பிளாக இருக்க பாருங்க, ஐ ப்ராமிஸ் டு டூ மை பெஸ்ட், ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் சஃபிக்ஸஸ். ஸோ சஃபிக்ஸஸ் வந்து ரொம்ப ஈஸி, மைக்ரேட்னா மைக்ரேஷன், நோட்டிஸ், நோட்டிசபிள், நார்த், நார்தன், எக்ஸைட், எக்ஸைட்மெண்ட், ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி, ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ட்விட்டரிங் அண்ட் ட்விட்டரிங் ஆர் அட்மைரபிள் ஆக்ஷன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், ஹியர் ட்விட்டரிங் மீன்ஸ், ஸோ ட்விட்டரிங்கிறது சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ், ஸோ சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம்னா சிர்பிங் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ இது ஆன்சர். ஐடென்டிஃபை த கேரக்டர் ஹூ இஸ் நாட் போர்ட்ரேட் இன் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஸோ மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வந்து யாரை வந்து போர்ட்ரே பண்ணனா புரூட்டஸ், ஸோ இது வந்து அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இது ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஹியூ எர்கன்சிக் காட் டேஷ் பவுன்ஸ் ஆஸ் இஸ் வெட்டிங் ப்ரெசன்ட் ஃப்ரம் பேரன் ஹவுஸ்பர்க், ஸோ பேரன் ஹவுஸ்பர்க் கிட்டேருந்து எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னா 10,000, ஸோ இது ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், த ரெட்டஸ்ட் ஃப்ளவர் வுட் லுக் ஆஸ் பேல் ஆஸ் ஸ்னோ ஆல் டே, வி ட்ராக் அவர் பேர்டன் டயரிங், மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இங்கே வந்து அந்த இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க, வுட் லுக் ஆஸ் பேல், ஸோ ஆஸ் பேல் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக இங்கே வந்திருக்கு, ஸோ இது வந்து ஸ்மைலி கம்பேரிசன் வந்து வித் டைரக்ட் வேர்டு லைக் ஆஸ் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதில் வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஸ்மைலி. நெக்ஸ்ட், வில் நோ ஒன் டெல்ஸ் வாட் ஷீ சிங்ஸ், பெர்ஹாப்ஸ் த பிளானிட்டிவ் நம்பர்ஸ் ஃப்ளோ ஷீ, ஸோ இது வந்து சாலிட்டரி ரீப்பரில் வர ஒரு லைன், ஷீங்கிறது யாரும் சொல்கிறாங்கன்னா அந்த சாலிட்டரி ரீப்பர் அந்த கதிர இருக்கிற பொண்ணு தான். த ஸ்பீச் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் வாஸ் ரெண்டர் பை கோக்லே அட் விக்டோரியாஸ் ஹால் இன் மும்பை, ஸோ இது வந்து அந்த ஸ்டோரியில் வரது, ஸோ இது கண்டிப்பாக படிச்சிருந்தால் தான் தெரியும். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த போயம் இன் விச் த போயம் லைன் சக்கர், ஸோ இது வந்து யூ லவ் மீ வித் ஃபெயில், ஸோ இது வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியும், எ சானட் ஃப்ரம் இன்கம்பேரபிள் மதர், ஸோ இந்த போயம் லைன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் படிச்சிருந்தா தான் இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஆட் பேர், ஸோ ஆட் பேருங்கிறது ஒன்றும் இல்லை, ஸோ எது வந்து தப்புன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வெப்ட் அவே, ஸோ ஸ்வெப்ட் அவேங்கிறது சுஷாந்த் ஹிக்லிங், லாட்ரி டிக்கெட் ஆஸ்கர் வில்டு, லாட்ரி டிக்கெட் வந்து ஆண்டன் செக்கோ தான் வரும், பட் இங்கே வந்து ஆஸ்கர் வில்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இது தப்பு. நோமேன் ஆர் ஃபாரின், ஜேம்ஸ் கிரிப்பர், உடன் பிளவுல், லியோ டால்ஸ்டாய், இது எல்லாமே கரெக்டு தான், ஸோ இது செகண்ட் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, உமன்ஸ் ரைட் போயம் எழுதினவங்க வந்து யாருன்னா நமக்கு தெரியும், ஆனி லூசியா வாக்கர். ரீட் த லைன்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ், ஹவு ஆஃபன் ஐ திங்க் ஆஃப் கோயிங் தேர் டு பீர் த்ரூ, ஸோ இதில் வந்து கமலா சூர்யாயா கோயிங் டு, ஸோ எங்கே போகிறாங்க அப்படின்னா கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் தான், ஸோ அங்கிள்ஸ் ஹவுஸ் எல்லாம் தப்பு, கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், ஸோ இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க, அதாவது அந்த போயம் அண்ட் அதோட ஆத்தர். ஸோ சாலிட்டரி ரீப்பர் நமக்கு தெரியும், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இஸ் லைஃப் பட் அ ட்ரீம், லிவிஸ் கேரால். ஏர்த் வந்து கலில் கிப்ரான். ஸ்னேக் டிஹெச் லாரன்ஸ். ஸோ இந்த ஆத்தர் அண்ட் அவங்க போயம் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தீம் போர்ட்ரேட் இன் எலிசபெத் பேரட் பவுனிங்ஸ் க்ரை ஆஃப் சில்ட்ரன் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா சைல்டு லேபர் பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தீம் ஆஃப் போயம் சாம் ஆஃப் லைஃப் நமக்கு தெரியும், ஆப்டிமிசம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு போயம் லாஃப் அண்ட் பி மெரியோட தீம் கூட ஆப்டிமிசம் தான், ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் நாட் அ போயம். ஸோ போயம் பியானோ வந்து போயம் தான், க்ரை ஆஃப் சில்ட்ரன் போயம், மாடர்ன் மில்லினர் வந்து ஒரு ஸ்டோரி. ஸோ இதுதான் வந்து போயம் இல்லை, ஷில்பி போயம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் மார்னிங் த ஜெயின்ட் வாஸ் லையிங் அவேக் இன் த பெட் அண்ட் ஹேர்ட் சம் லவ்லி மியூசிக் ஆஃப் பேர்ட். ஸோ இங்கே பேர்ட் அப்படிங்கிறது இந்த பேர்டோட பேர் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து லின்னட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, ஸோ அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரவீந்திரநாத் டாகூர் ஒன் கீதாஞ்சலி அப்படிங்கிற இதுக்கு வந்து அவர் என்ன ஒரு கிடைச்சதுன்னா நோபல் பிரைஸ், ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ராபர்ட் நெக்ஸ்ட் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஹூ ரோட் த போயம் கோயிங் ஃபார் வாட்டர் இஸ் ஃப்ரம். ஸோ கோயிங் ஃபார் வாட்டர் அப்படிங்கிறது எழுதுனா வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ அவரோட சிட்டி பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ நெக்ஸ்ட் வால்ட் விட்மேனோட நேட்டிவ் கேட்குறாங்க, ஸோ அவரும் வந்து யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க யாரு, ரஷ்யா சேர்ந்தவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஹூ அமாங் த போயட்ஸ் கிவன் பிலோ இஸ் நாட் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து இல்லாதது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட், ஏன்னா இவர் வந்து யூஎஸ்ஏவை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் வந்து கலில் கிப்ரான். ஸோ இவர் வந்து ஏர்த் போயமோட ஆத்தர். ஸோ இவரோட நேட்டிவ் வந்து லெபனன். ஸோ இந்த இயரோட க்வெஸ்சன்ஸ் வந்து அவ்வளோதான், ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.